Hi friends, welcome to Sports Academy. TRP Polytechnic lecture is an important update. Polytechnic lecturer vacancies in the colleges in the department based on vacancies in the video. So, first, we will talk about DOT, that is Directorate of Technical Education. So, we will talk about DOT. எல்லா பாலிடெக்னிக் காலேஜஸ்னுடைய பிரின்சிபலுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அது மூலமாக தான் தெரியும். ஓகேவா? ஸோ என்ன நோட்டீஸ் அப்படின்னா, கெஸ்ட் லெக்சர்ஸை ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அது வந்து கெஸ்ட் லெக்சரை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டீஸை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றறிக்கையன் அப்படின்னு போட்டு 17/10/2022 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்திருக்கு. ஸோ நேற்று நிர்வாகம் அப்படின்னு தலைப்பிட்டு, ஸோ தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வந்து அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் சிறப்பு பயிலகங்கள். ஓகேவா? அப்புறம் தற்காலிக தொகுப்புதிய விரிவுரையாளர்களை பணியை அமர்த்துவது தொடர்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தற்காலிக விரிவுரையாளர்களை வந்து பார்த்திங்கன்னா நிரப்ப போகிறாங்க. ஸோ அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் சிறப்பு பயிலகங்களில் காலியாக உள்ள விரிவுரையாளர் பணியிடங்களில் 1056 விரிவுரையாளர்கள். ஓகேவா? ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக தேர்வு செய்யப்பட்டனர். கிட்டத்தட்ட 1056 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 1024 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமன ஆணை 28/9/2022 1024 பேருக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஏற்கனவே வந்து கெஸ்ட் லெக்சர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அவங்கள எல்லாமே விடுவிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் சிறப்பு பயிலகங்களில் தற்பொழுது காலியாக உள்ள 497 விரிவுலையார் பணியிடங்கள் பாட வாரியாக இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 497 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னும், ஸோ அதுக்கான லிஸ்ட்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்போ 497 வேகன்சிஸ் இருக்குன்றப்போ அது வந்து கிளாஸஸ் எடுக்கணும் இல்லைங்களா? ஸோ கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்கு தற்காலிகமாக என்ன பண்ணுறாங்கன்னா விரிவுரையாளர்களை வந்து நியமிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஏற்கனவே தொகுப்பூதி அடிப்படையில் தற்காலிக விரிவுரையாளர்களாக பணிபுரிந்தவர்களின் முதுநிலை அடிப்படையிலும் விதிகளின்படி மாதந்தோறும் 15,000 வழங்கி தொகுப்பூதி அடிப்படையில் விரிவுரையாளர்களை பயிலக முதல்வர் நிலையில் தற்காலிகமாக பணியமர்த்தி கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னா 15,000. ஓகேவா? தொகுப்பூதி அடிப்படையில் அது கொடுக்குறாங்க. இது நிரந்தரமானது கிடையாது, தற்காலிகம் அப்படின்றது நம்ம முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். தற்காலிக விரிவுரையாளர்கள் கெஸ்ட் லெக்சர்ஸ். ஓகேவா? ஸோ ஏற்கனவே அவங்க வேலை இது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக நிறைய இயர்ஸாக வந்து கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ரீசெண்டாக வந்து எக்ஸாம் நடத்தி ஃபில் பண்ணனதுனால வெளியே வந்திருப்பாங்க இல்லையா, விடுவிக்கப்பட்டாங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களில் யார் வந்து சீனியராக இருக்கிறாங்களோ சீனியாரிட்டி அடிப்படையில் அவங்கள வந்து பணியாமர்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15,000 வந்து தொகுப்பூதியமாக அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ். ஓகேவா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 497 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ யாராவது வந்து இந்த கெஸ்ட் லெக்சருக்கு போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போயிட்டு நீங்கள் வந்து அந்த பிரின்சிபல் அந்த காலேஜினுடைய பிரின்சிபல் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பட் அவங்க வந்து என்ன ப்ரிஃபரன்ஸாக பார்ப்பாங்க அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய நாள் வந்து கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணியிருந்தீங்க நிறைய இயர்ஸ் அப்படின்னா அதை வந்து அவங்க பரிசீலிப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கல்வி ஆணையர் வந்து எல்லா முதல்வர்னால் பிரின்சிபலுக்கு ஆணைய எல்லா பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கும் நமக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே போல் லிஸ்ட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் லெக்சரர் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ வந்து லெக்சரர் வேகன்சி இருக்குது அப்படின்றது. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இன் ஃபியூச்சர். ஓகேவா? ஃப்யூச்சரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து தற்காலிக பணியிடங்கள் தான். ஓகேவா? தற்காலிகமாக தான் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சர் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டுக்கு வந்து போஸ்ட் வந்து போடணும். ஓகேவா? கண்டிப்பாக போடணும் ஃபியூச்சரில். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு வந்து தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது அது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு வேகன்சி எவ்வளோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்றது நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர்களை வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சிஸ் அப்படின்னு பொறுத்தளவுக்கு சிவிலுக்கு வந்து 97 வேகன்சிஸ் இருக்குது,
இதுதான் அதிகம். ஓகேவா? ஸோ மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 வேகன்சிஸ் இருக்குது, அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு ஒரு நிமிஷம், ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 31 வேகன்சிஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் வந்து ஒரு 92 வேகன்சிஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஒரு 38 வேகன்சிஸ், மெக்கானிக்கல் டூல் அண்ட் டையில் வந்து ஒரு 4 வேகன்சிஸ், மெக்கட்ரானிக்ஸில் வந்து ஒரு 7 வேகன்சிஸ். ஸோ இது வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடானது. முக்கியமாக இதில் வந்து சிவிலுக்கு தான் அதிகம், 97 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த நிலையில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு 92 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிலீஷ், அதாவது இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வரக்கூடியது. இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 வேகன்சியும், மேத்ஸுக்கு வந்து 31 வேகன்சியும், ஃபிசிக்ஸ் வந்து 30 வேகன்சியும், கெமிஸ்ட்ரிக்கு வந்து 31 வேகன்சியும், ஐசிஇக்கு வந்து 3 வேகன்சியும், பாலிமருக்கு வந்து 1 வேகன்சியும், கார்மெண்ட் டெக்னாலஜி 22 வேகன்சியும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் இங்கிலீஷு, மேத்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து கார்மெண்ட் டெக்னாலஜிக்கு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது மெரைன் இன்ஜினியரிங்க்கு ஒரு 4 வேகன்சி, சிவில் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு 3 வேகன்சி, ஃபிஷ் ஆர் நேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வேகன்சி, சுகர் டெக்னாலஜிக்கு ஒரு 5 வேகன்சி, ப்ரோஸ் அண்ட் ஆர்த்தோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சி, அண்டு காஸ்மெட்டாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேகன்சி, அண்டு லெதர் டெக்னாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சிவில், மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் வந்து இசி, ஓகேவா, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுக்கெல்லாம் வந்து வேகன்சிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ பட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து மெக்கானிக்கல் வேகன்சி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்தது. ஓகேவா? 216 வேகன்சி இருந்தது, 1000 மொத்த வேகன்சி வந்து 1000 மேலே இருந்தப்போ. ஓகேவா? இப்போ அது 500 கிட்ட வந்துருச்சு, 497 வேகன்சி தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது வந்து ஒரு 100 வேகன்சி வரும், கிட்டத்தட்ட 80 வேகன்சி டு 100 வேகன்சி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் அந்தளவுக்கு இல்லை, 34 வேகன்சி தான் இருக்குது. ப்ளஸ் இதில் மெக்கானிக்கல் டூல் அண்ட் டையில் ஒரு 4 வேகன்சி இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்க, நாட் ஓன்லி டிஆர்பி மட்டுமே ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு படிக்கிறவங்க, நீங்கள் என்ன பண்ணலான்னா அது குறிக்கோள் தான், அதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கைலாம் இருந்தாலும், ஒரு சேஃபாக நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸ் ஏதாவது வந்தாலும் அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணுங்கள். நீங்கள் டிஆர்பி அளவில் செலக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் மற்ற எக்ஸாம்ஸும் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆவீங்க. எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வர்றப்ப நீங்கள் வந்து எஸ்எஸ்சி ஜேஇ, ஆர்ஆர்பி ஜேஇ, அப்புறம் டிஎன்பிஎஸ்சி, ஏடி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாம்ஸை எழுதுங்க. ஓகேவா? ஸோ நாட் ஓன்லி நம்ம டிஆர்பியை மட்டுமே நம்ப வேணாம், அண்ட் நீங்கள் டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரரில் வந்து செலக்ட் ஆகிறது எங்களோட வாழ்த்துக்கள். பட் ஸோ ஃபார் சேஃப், ஒரு சேஃப்டி மெஷராக நம்ம என்ன பண்ணலாம்னா மற்ற எக்ஸாம்ஸ் வந்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்ளை பண்ணி எழுதுங்க, ஏன்னா வேகன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால. ஓகேவா? மற்றபடி சிவிலுக்கு நல்ல வேகன்சி, 97 வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி இசிஇக்கு 92 வேகன்சிஸ், அதிகமான வேகன்சிஸ் இருக்குது. ஓகேவா? அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா 38 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் முக்கியமான நம்ம இன்ஜினியரிங் சம்மந்தம், இன்ஜினியரிங்கில் அதிகமாக இருக்கக்கூடிய வேகன்சிஸ். ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த எக்ஸாம்ஸ் ஒருவேளை வருது அப்படின்ற பட்சத்தில் டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும், எக்ஸாம் சிலபஸில் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றத ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து அது பார்த்திங்கன்னா ஒரு 50 மார்க் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எப்படிமா சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்றத பற்றி ஏற்கனவே வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெக்கானிக்கலில் வந்து நம்ம டெய்லி குவிஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இது எதில் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல், மெக்கானிக்கல் டெய்லி குவிஸ் அப்படின்ற ஒரு டெலகிராம் சேனல் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம வந்து மெக்கானிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேவா? ஒரு ஒரு டாபிக் மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம வந்து ஒரு 5-6 டாப்பிக்கை பிரிச்சுட்டு ஒவ்வொரு டாபிக் ஒரு ஒரு நாளைக்கு அப்படின்னு நம்ம வந்து குவிஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து போடுறோம். ஸோ அதை நீங்கள் ஆன்சர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக எக்ஸாமில் எல்லா எக்ஸாம்ஸுக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன் வீக்குக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம கவர் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ப்ளஸ் அந்த டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மெக்கானிக்கல் நோட்ஸு, கொஸ்டின்ஸு, பிடிஎஃப் இதெல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவோம். அதே போல் மெக்கானிக்கல் எக்ஸாம் சம்மந்தமான அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் இது வந்தாலும் நம்ம அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. இந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க் அப்படின்றது வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜாயின் பண்ணிங்க. ஓகே. ஸோ அண்ட் ஃபைனலாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஸோ நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.